ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, அல்லது மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் வந்து புளிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். மூன்று வகையான சுவையெல்லாம் சுவையோடு சேர்த்து நம்ம வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் இதோடு சேர்த்து பண்ண போகிறோம். ஒரு கடாயில் நல்ல ஆயில் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. கடுகு, வெள்ளம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகா வற்றல் வந்து நீங்கள் காரம் கூட வேணும்னா கூட, நான் ரெண்டு போட்டிருக்கேன், நீங்கள் நாலு மிளகா வற்றல் கூட இது மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பில கொஞ்சம், ஆனியன் வந்து நல்லா ஒரு ஆனியன் இது மாதிரி பிசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகா வற்றல் வேண்டானாலும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா மிளகா தூளும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அதனால். ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. அதுவும் வந்து நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பரங்கிக்கீத்து வந்து ஒரு பரங்கிக்கீத்து வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணி நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. சில இடத்துல பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, சில இடத்துல மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தண்ணியெலாம் ரொம்ப தேவையில்லை. ஸோ நான் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, டக்குன்னு வந்து வெந்துடும். ஸோ நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். எல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போடுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. லைட்டாக வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும். புளி வந்து ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டுருக்கேன். அதோட நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து வேறு தண்ணி நம்ம ஆட் பண்ணல. நான் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுறேன், எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணியெலாம் வந்து நம்ம சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, தண்ணி இல்லாமல் நல்லா வந்து அதிலே தண்ணி விடும். ஸோ அதனால் புளி தண்ணியோடு சேர்த்து அதை அப்படியே நல்லா வேக விட்டுடலாம். நல்லா ஒரு ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெந்துடும். நல்லா தட்டு போட்டு மூடியாச்சு, பாருங்கள் சூப்பராக வந்து வெந்துருச்சு. அந்த புளி தண்ணியோடையே நல்லா வந்து காயும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்திருக்கான்ட்டு. ஏன்னா நல்லா டக்குன்னு 5 மினிட்ஸில் வந்து நல்லா வெந்துடும். நல்லா நம்ம வந்து நல்லா அந்த புளி தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா அதை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா அமுங்குது பார்த்தீங்களா, சூப்பராக வந்து எல்லா பக்கமும் நல்ல எல்லா பரங்கிக்காயும் நல்லா வந்து வெந்துடும். இது ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் டக்குன்னு வேறு மசாலாலாம் எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு டக்குன்னு சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இனிப்புக்காக வந்து ஏற்கனவே மஞ்சள் பூசணி கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். நாட்டு சக்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு நம்ம அந்த மஞ்சள் பூசணியோட இனிப்பும் இருக்கும், நாட்டு சக்கரையோட இனிப்பும் இருக்கும். நல்லா காரம், காரமும் நான் வந்து மிளகா வற்றல் சேர்த்துருக்கோம், மிளகா தூளும் சேர்த்துருக்கோம். இன்னும் கூடுதலாக வேணும்னா சேர்த்துக்கலாம், கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான பரங்கிக்காய் புளிக்காய் வந்து தயாராகிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா. இதுக்கு நம்ம வந்து வெரைட்டி ரைஸோட எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம் எதோட வேணால் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை இதோட கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதோட அதனால் இந்த டிஃப்ரெண்ட்டான நம்ம வந்து இந்த பரங்கிக்காய் ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, உடம்புக்கும் ரொம்ப 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 நல்லது. ஸோ வாரத்தில் ஒரு தடையாவது, மாதத்தில் ஒரு தடையாவது நம்ம வந்து இப்போ இந்த பரங்கிக்காயும் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்தி இல்லம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் இருக்குது, ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி இல்லம் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன்.